சோழநாட்டு திருத்தலங்கள் 40க்குள் திரு ஆதரூர் என்னும் திவ்வதேசத்திலே உள்ளோம். ஆதனூர் கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை வந்து சுவாமிமலையிலிருந்து வந்து சேர வேண்டிய இடம். இங்கே எம்பெருமான் ஆச்சரியமான சயன திருக்கோலத்திலே காட்சி கொடுக்கிறார். ஆண்டளக்கும் ஐயன் என்று மூலமூர்த்திக்கு திருநாமம். புஷ்கரணி சூரிய புஷ்கரணி, தீர்த்தம் சூரிய தீர்த்தம். எப்படி திருவரங்கம் இரண்டு காவேரிக்கு நடுவிலே அமைந்துள்ளதோ அதே போல இத்திருத்தலமும் ரங்கநாத பெருமானுடைய ஆஸ்தானத்தை போலவே காவிரிக்கும் கொள்ளிடத்துக்கும் நடுவே அமைந்துள்ளது. ஸ்ரீரங்கத்திலேயும் பிரணவாகார விமானம், இந்த திருத்தலத்திலேயும் பிரணவமயமான விமானம். அடுத்தது மூலமூர்த்திக்கு ஆண்டளக்கு மையன்னு திருநாமம்னு பார்த்தோம். உற்சவமூர்த்திக்கு ரங்கநாதனன்னே திருநாமம். அதேபோல் நாச்சியார் தாயாரை சேவிக்க வந்திருக்கிறோம். தாயார் சன்னதி வாசலிலே இருந்து கொண்டுதான் இப்போது 8வது அத்தியாயத்தினுடைய அடுத்த ஸ்லோகத்தை அனுபவிக்க போகிறோம். இத்தாயாருடைய திருநாமத்துக்கும் இந்த திருத்தலத்தனுடைய புராணத்துக்கும் நெருங்கின தொடர்புண்டு. ஏற்கனவே தெரிவித்தா போலே கர்ப்ப கிரகத்தில் மூலமூர்த்தியினுடைய திருவடி பக்கத்திலே காமதேனு காட்சி கொடுக்கிறாள். தன்னுடைய உடல் முழுக்க பசுவின் வடிவத்தோடும் முகம் மட்டும் ஓர் அழகிய பெண் உருவத்தோடும் காமதேனு காட்சி கொடுக்கிறாள். அவள் பெயராலேதான் ஆதனூர் என்று பெயர் ஏற்பட்டதுன்னு பார்த்தோம். அடுத்தது பிருகு மகர்ஷி இருக்கிறாருங்கிறதையும் சொன்னேன். அது ஒரு வியப்பான செய்தி. ஒரு தடவை பிருகு மகர்ஷி தான் பெரிய பிராட்டியாரான மகாலட்சுமியினுடைய பிரசாதமான அவள் சூடி களைந்த மாலையை பெற்றார். அந்த மாலையை வைத்துக் கொண்டு தான் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் ஐராவத யானையின் பேரிலே பவனி வந்து கொண்டிருந்தான். இந்திரனுக்கு அதை கொடுத்தார். இந்திரனுக்கு அதன் மதிப்பு சரிவர புரியாமல் யானையின் தலையிலே இட்டான். யானைக்கு அதன் மதிப்பு தெரியாமல் தன் காலிலே போட்டு துவைத்து விட்டது. இதனாலே கோபம் ஏற்பட்ட பிருகு, உனக்கு எல்லா செல்வமும் அழிந்து போக கடவது என்று இந்திரனை சபித்தார். அந்த இந்திரனோ தனக்கு இழந்த சொத்துக்கள் எல்லாம் திரும்ப வர வேண்டும், வழி என்ன என்று பிரமனை சென்று வேண்டினான். எல்லாருமாக பகவானையும் சென்று வேண்டினார்கள். அப்போது தாயாருடைய சொத்து தானே கிடைக்கணும், ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய கடாட்சம் இருந்தால் தானே செல்வத்தை மீண்டு பெற முடியும். இந்திரன் செல்வமிழந்து தானே காணப்படுகிறான். ஆகையாலே இது லக்ஷ்மி கடாட்ச விஷயம், அது இருந்தால்தான் இது நடக்கும் என்று பெருமானும் தெரிந்து கொண்டான். கடாட்சிக்கும்படி லக்ஷ்மி தேவியும் தூண்டினான். அப்போது பிராட்டி, பிருகு மகர்ஷியினுடைய புதல்வியாக நாம் பிறப்போம், நமக்கு பார்கவி என்கிற பெயர் அப்போது இருக்கும், பெருமானை திருக்கல்யாணம் பண்ணி கொள்ளுவோம். அந்த திருக்கல்யாணம் நடந்த விடத்தே நடக்கும் போது, ஹே இந்திரா, நீ வந்து நம்மை தொழுது, இழந்த செல்வத்தை எல்லாம் பெற்று போகலாம் என்று நாச்சியார் சொன்னாள். பிருகு மகர்ஷிக்கு புதல்வியாகவும் பிறந்தாள். பார்கவின்னு திருநாமம், கமலவாசினின்னு திருநாமம். அந்த பார்கவியாக கமலவாசினியாகத்தான் திரு ஆதரூனிலே மகாலட்சுமி தாயார் செவசாதிக்கிறாள். பெருமாளையும் பிராட்டியும் திருமணக் கோலத்திலே கண்டு இந்திரன் வேண்டி தான் இழந்த செல்வத்தனையும் பெற்றான் என்று இத்திருத்தலத்தின் வரலாறு கூறுகிறது. ஆக முதலிலே காமதேனு வரலாறு பார்த்தோம், அடுத்தது பிருகு மகர்ஷியினுடைய வரலாறு பார்த்தோம். இதோட சேர்த்து இப்போது ரங்கநாத பெருமாளை தரிசிக்க போகிறோம். இதோ உற்சவமூர்த்தியினுடைய சேவை. வலது கீழ்த்திருக்கையாலே அபயம் காட்டிக்கொண்டு, இடது கீழ்த்திருக்கையாலே கதையை பற்றி கொண்டு, வலது மேத்திருக்கைகளை அதாலே சக்கரத்தை பற்றி கொண்டு, இடது மேல் திருக்கையாலே சங்கத்தையும் கொண்டிருக்கிறான். உற்சவமூர்த்தியினுடைய ஆச்சரியமான திருக்கோலம் சின்ன திருமேனிதான், ஆனா உள்ள தரட்டுப்பால போல எல்லா அழகும் வீறுகற்று விளங்குகிற திருமேனி. இதுல எம்பெருமான் மண்டலத்தை சேவிக்கும் போது புன்சிரிப்பு மாறாமல் இருக்கக்கூடிய முகம். எது சிரிப்பென்றால், போல எல்லாவற்றையும் கொடுக்க காத்திருக்கிறேன், என்னையே கொடுக்க காத்திருக்கிறேன், திருமங்கையாழ்வாருடைய வந்தவன் நான், உங்களுடைய மனத்தையெல்லாம் கவருவதற்காகத்தான் இத்திவ்வதேசத்தில் இருக்கிறேன் வாருமை அழைக்கிறான் எம்பெருமான். பெருமானை சேவித்துக் கொண்டோம். அடுத்தாற் போலே நாச்சியாருடைய அற்புதமானுக்கு அருகிலே எழுந்தருளி இருக்கிறாள். தனிக்கோவில் நாச்சியாராகவும் இருக்கிறாள். தனிக்கோவில் நாச்சியாரை இப்போது சேவித்துக் கொள்கிறோம். பார்கவியின் திருநாமம், கமலவாசினின் திருநாமம். அவளும் அருள் பாரி கேட்டவர்கள் கேட்கும் வரத்தை எல்லாம் கொடுக்கும் முகமாக எழுந்தருளி காட்சி கொடுக்கிறாள். இவ்விர மனமாற சேவித்துக் கொண்டோம்.
நம் மனத்தை இவர்கள் கவர்ந்தார்கள்ங்கிறது உண்மையா அல்லவா? இருக்கட்டும். ஆனா திருமங்கை ஆழ்வாருடைய மனத்தை என்றோ கவர்ந்தார்கள். ஆழ்வார் ஒரே தலத்தை பல்லாண்டு பாடியுள்ளார். என்னை மனம் கவர்ந்த ஈசனை, வானவரதம் முன்னவனை, ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயனை என்ன பெரிய திருமடலிலே பாடியுள்ளார். திருமூழி களம் திருமங்கை ஆழ்வாருக்கு இருக்கிற பெருமையே சட்டுன்னு 1000 மைலுக்கு அனண்ட இருக்கிற ஒரு திவ்யதேசத்தை பாடு. போக முடியுமா? மனோவேகம் பகவான் மனசுக்கு அனுபவத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா எங்க இருக்கிறவர் எங்குதான்? ஐயனை திருவாதனூரிலே ஆண்டு அளக்கிறான், உலகத்துக்கே படி அளக்கிறான். எவன் விதை விதை ஆண்டளக்கும் ஐயன்தான் நமக்கும் தண்ணீர் ஊற்றுவன். தண்ணீர் மற்றுமா மரக்கால வைத்துக் கொண்டு அரித்தையும் இங்கு என்று தரிசித்துக் கொண்டோம். இந்த தரிசனத்தோட சேர்த்து இனி 8வது அத்தியாயம் 2வது ஸ்லோகத்தின் பொருளை பார்க்க வேண்டும். சர்வத்வாராணி சம்யன்ய மனோ ஹிருதி கைவல்யம் உயர்ந்த நிலை யாது? அது என்னுடைய உயர்ந்த நிலையை போன்றது. என்னுடைய பிறப்பற்ற, இன்ப துன்பங்கள் அற்ற, பிணிமூப்பு அற்ற, எதுவும் அற்றதான உயர்ந்த நிலை அது பகவானுடைய நிலை. அந்த நிலைக்கு சமமாகத்தானே கைவல்யமும் இருக்கிறது. சமமாகத்தானே நான் சொல்றச்சே நீங்க ஜாகிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விதத்திலையும் பகவத் அனுபவத்தோட ஆத்மானுபவம்ங்கிறது சமமா இருக்காது. கீழே சொல்லியிருக்கேன், உடல் இன்பத்தை காட்டிலும் ஐஸ்வர்ய இன்பத்தை காட்டிலும் ஆத்மாவை அனுபவிக்கிறது வசதியா இருக்கும். எந்த விதத்துல பார்த்தா, எந்த கண்ணோட்டத்திலே பார்த்தால், பிறக்க வேண்டிய தேவையில்லை, உடல் துன்பம் இல்லை, இன்பம் இல்லை. இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா ஆத்மாவை அனுபவிப்பது உயர்ந்ததாக இருக்குமே தவிர, வேறொரு கண்ணோட்டத்துல பார்ப்போம், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகுமா, ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு நடுவில் இருப்போமா, பகவானுக்கு கைங்கிரி பண்ண முடியுமா, ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி கருடன் விஷக்சேனர் அனந்தாழ்வான் இவர்கள் எல்லாரையும் தரிசித்து கைங்கிரி பண்ண முடியுமா, சமகானம் பண்ண முடியுமா, பாசுரம் பாட முடியுமா, பெருமானுடைய அற்புதமான குணங்களை அனுபவிக்க முடியுமா, அவரை பத்தி வாயார புகழ முடியுமா? ஒன்னும் பண்ண முடியாது. ஆத்மானுபவம்ங்கிற கைவல்யானுபவத்திலே இது எதுவுமே நடவாது. அப்ப பகவத் அனுபவத்தை பார்க்கும் போது மிக மட்டம், உலக இன்பத்தை பார்க்கும் போது மிக உயர்ந்தது. இந்த ரெண்டு கண்ணோட்டத்தையும் நாம் நன்றாக மனத்திலே வாங்கி கொள்ள வேண்டும். என்ன, நான் திரும்ப திரும்ப ஆத்மானுபவம் உயர்ந்ததுன்னு சொல்றச்சே ஓ இதுவே அடையத்தக்கதாகட்டும்னு யாரும் மனசுல நினைச்சுடக்கூடாது. கைவல்யமும் தாழ்ந்தது, ஐஸ்வர்யமும் தாழ்ந்தது, பகவத் அனுபவம் தான் உயர்ந்தது. பின்ன எதுக்கு சுவாமி கைவல்யத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க கேட்கலாம். கேட்கலாம்னா அதுக்கு சில ஆள் இருக்கே, யார் அப்படி போடுவா? வைகுண்டம் வேண்டாம் கைவல்யத்துக்கு போறேன்னு ஆறானு சொல்லுவார்களானா? சொல்லுவார்கள். யாருக்கு பெருமானுக்கு நாம் அடிமைங்கிற உண்மையான நிலை வரலையோ அவனுக்கு நான் சுதந்திரன், எனக்கு நானே, எனக்கு நானே பிரதானன், இன்னொருத்தர் எனக்கு முக்கியம் இல்லையே, எனக்கு நானே முக்கியம் நினைக்கிறேன் பாருங்கோ, சுவாதந்திரியம் தொலையலை, இன்னும் செருக்கு தொலையலை, அகங்காரம் தொலையலை. அப்படி இருக்கிறவன் கண்டிப்பாக இதுக்கு போவன். அடிமைத்தனம்ங்கிறது பட்டுடுத்துனால் ஆங்கிலத்தில் அப்சல்யூட் சர்விட்யூடுன்னு சொல்றாள், அந்த சர்விட்யூடு சேஷத்துவம் மனசுல பட்டுடுத்துனால் கண்டிப்பா கைவல்யத்தை பத்தி நினைக்கவே மாட்டான். அது படமாட்டேங்கிறது, நான் சுதந்திரன், எனக்கு நானேங்கிற நினைவிருந்தால் கைவல்யத்தை நோக்கி போவோம். எனக்கு நானே நினைச்சுக்கிறவர் எத்தனையோ ஹர்டல்ஸை தாண்டித்தான் வந்திருக்கார், உலக இன்பத்தை தான் தாண்டித்தான் ஆத்மா அனுபவத்துக்கு வந்திருக்கார். ஆனா இதை தாண்டி பகவத் அனுபவத்துக்கு போனோம் இல்லையோ, அதற்கு அவனுடைய அருள் வேணும். அந்த அருளை தேடித்தான் இப்ப திருவாதனூருக்கும் வந்துள்ளோம். ஆக எம்பெருமானுடைய அனுபவத்தை தவிர்ந்து ஆத்மாவையே அனுபவிக்க வேணும் ஆசை கொள்ளுகிறான். ஆனா உலக இனத்தை காட்டிலும் இது மிக உயர்ந்த அனுபவம் தான். அதிலே எப்படி என்னை பத்தி நினைக்க வேணும், கையத்தை அடையணும்னு ஆசைப்படுறவர் எப்படி உபாசனம் பண்றார்னு கண்ணன் இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். சர்வத்வாணி சம்யம்ய, சர்வத்வாரம் எல்லா ஓட்டைகள், சம்யம்ய அத்தனையும் அடை, மனஹா மனத்தை, ஹிருதி உன்னுடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடிய என்னிடத்திலே, புத்தச்ச நன்றாக நிலைநிறுத்தி. அப்ப எங்கெங்கெல்லாம் புலன்கள் வெளியில ஓடுறதுக்கு ஓட்டை அதத்தனையும் அடைத்து மனத்தை ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய திருமாலிடத்திலும், இது முதல் படி. சர்வத்வாராணி சம்யம்ய மனோஹிருதி நிருத்தியச்ச தெரிவிக்கிறான். மனத்திலே மனத்தை, உள்ளுக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய என்னிடத்தாய். அதற்கு மேலே இனி பிரயாண காலம், வாழ்நாள் முழுக்க என்ன செய்ய வேண்டும், புலன்களை அடக்க வேண்டும், தெரியாத படித்து மனத்தை திசை திருப்ப வேண்டும், பகவானிடத்தில் நிலைநிறுத்த வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். பிறப்பிறப்புகள் அற்றவனே, இன்ப துன்பங்கள் அற்றவனே, புண்ணிய பாபங்கள் அற்றவனே, உடல் தொடர்பு அற்றவனே,
இது இத்தனையும் இல்லாதவனே இல்லாதவனேன்னு நினைக்க போறோம். அப்பதானே இது இத்தனையும் இல்லாத கைவல்யம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். ஆசை கைவல்யத்திலே அந்த நிலை எதுவோ அந்த நிலை ஏற்கனவே பகவானிடத்தில் உள்ளது. எத்தனையோ உயர்ந்த நிலைகளுக்கு எனக்கு நீ அருள வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்காக அந்த நிலையோட கூடின பெருமை படைத்த பகவானே, இதையோ உனக்கு பிறப்பிறப்புகள் இல்லையோ, உனக்கு புண்ணிய பாபங்கள் இல்லையோ, அத போல ஒரு நிலை. சர்வ துவாராணி சம்யம்ய, எல்லா துவாரங்களையும் மூடி கண்ணு காது மூக்கு சென்றுட்டால் அப்புறம் கைவல்ல நம்ம நினைக்கவே முடியாது. அப்புறம் ட்ரீம்ல தான் பாத்துக்கணும். ஆகையாலே எதை பார்க்க கூடாது, காது கண்டதை கேட்க கூடாது, மூக்கு கண்டதை முகரக்கூடாது, நாக்கு கண்டதை ருச்சிக்க கூடாது. இது எது? ஆறாவது அத்தியாயத்திலே நாம பார்த்திருக்கோம். அஷ்டாங்க யோகம், அஷ்டாங்க யோகம் பிராணாயாமம், பத்து அத்தியாயம் தான். சில கஷ்டமான அர்த்தங்களை எல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். இன்னும் சில சில கஷ்டமான அர்த்தம் அது அத்தனையும் மனத்தை திருப்ப வேண்டும். மனசு அதுல போகாமல், நம்ம மனசு இருக்கு, கண் இருக்கு, வழியா போய் கண்டத்தை முகரணும்னு ஆசைப்படும், அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சிரும். சர்வத்வாராணி, ஹிருதயத்துக்குள்ள எழுந்தருளி இருக்கக்கூடிய பகவானிடத்தே நிருத்திய, நன்றாக நிலைநிறுத்தி. பிராண பிரயாண காலம், கடைசி காலம் வருகிறது இல்லையோ, மரணப்படுக்கையிலே அந்திம ஸ்மிருதி எப்படி இருக்க? பிராணன்களை மூர்த்தன்யாதாய சுஷும்னா நாடி வழியாக செலுத்தி தலை நிறுத்த வேணுமுட்டு. இப்ப கைவல்யார்த்தி எங்க சொல்றார், தலைக்கு நடுவே நிறுத்த வேணுமுட்டு. அப்ப சுஷும்னா நானிடத்திலேயே சித்தத்தை லயிக்க விட்டு அசையாமல் பகவானிடத்திலே நிலை நிறுத்துதல். அதனாய் பிறப்பிறப்பு பிணிமூப்பு அற்றவனாய் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பகவானை நினைத்து கொண்டே ஹிருதி நிருத்தியச்ச மூர்த்தன் ஆதாய ஆத்மனஹ பிராணம் ஆஸ்திப்பட்டதுதான் திருமங்கியாழ்வார். என்னை மனம் கவர்ந்த ஈசனைன்னு இத்திருத்தலத்தை பத்தியும் பாடியுள்ளார். பகவானிடத்திலையும் செலுத்துவோங்கிறத வேண்டிக் கொள்ளுகிறேன்.